அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் இப்ப வீட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? உங்க வீட்டில் உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. என்னெல்லாம் இருக்கும்? சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், கட்டில் இருக்கும், மின்சாதன பொருட்கள் இருக்கும், இன்னும் நீங்க எழுது பொருட்கள் வச்சிருப்பீங்க கையில. இப்படி நிறைய வகையான பொருட்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே நாம பொதுவாக பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நாம படிக்க போறதும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி தான். இன்னைக்கு நாம படிக்க போற பாடம் பருப்பொருள் மற்றும் பொருட்கள். ஓகேவா? பருப்பொருள் மற்றும் பொருட்கள். பருப்பொருள்னா என்ன, பொருட்கள்னா என்ன, பொருட்கள்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். உங்களை சுற்றி சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் உங்களை உங்கள் வீடுகளில் உங்கள் அறையில் உங்களை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் எவற்றால் ஆனது? அந்த பொருள் எதுவுமே இயற்கையில் உங்களுக்கு தானாக கிடைச்சிடல இல்லையா? ஒவ்வொரு பொருளையுமே நாம் உருவாக்கியிருக்கோம். மனிதர்களாகிய நாம் அதை உருவாக்கியிருக்கோம். உதாரணத்துக்கு இது ஒரு பொருள். இதோட பெயர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட பெயர் என்ன? பென்சில். இப்படி தானே? இந்த பென்சில் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. மனிதர்களாகிய நாம தான் இதை உருவாக்கியிருக்கோம் இல்லையா? இதை எப்படி உருவாக்குனாங்க? இதை உருவாக்குறதுக்கு எந்த பொருள் பயன்பட்டுச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பென்சில் எதை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க? நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பென்சில் மரத்தை பயன்படுத்தி தயாரித்தது சரியா? இப்படி நம்ம சூழலில் பார்க்கக்கூடிய, நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி தான் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படிதானே? அதை தான் நாம் பருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பருப்பொருள் நமக்கு தேவைப்படுகிறது சரியா? இதோட பெயர் என்ன? மெழுகுவர்த்தி இல்லையா? இது எல்லார் வீடுகள்லையும் இந்த மெழுகுவர்த்தி இருக்கும். இந்த மெழுகுவர்த்தியை எதை பயன்படுத்தி தயாரிச்சிருப்பாங்க? மெழுகு. மெழுகு அப்படிங்கிற பொருளை பயன்படுத்தி தான் இந்த மெழுகுவர்த்தியை தயாரிச்சிருக்காங்க. இதே போல தான் நம்ம சூழலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும். இதோட பெயர் என்ன? கரண்டி இல்லையா? ஆனால் இந்த கரண்டி எதால் தயாரிக்கப்பட்டது? பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழியால் தயாரிக்கப்பட்டது. இதோட பெயர் என்ன? இதன் பெயர் பாத்திரம். ஒரு பாத்திரம் இல்லையா? எல்லார் வீடுகளையும் இந்த பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரத்தை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலோகத்தை வச்சு தயாரிச்சிருக்காங்க. உலோகம் நிறைய வகையான உலோகங்கள் இருக்குது. தங்கம், வெள்ளி, இரும்பு, இப்படி நிறைய வகையான உலோகங்கள் இருக்குது. இந்த பாத்திரத்தை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை உலோகத்தை வச்சு தயாரிச்சிருக்காங்க. நம்ம வீடுகளில் கேலண்டர் மாட்டக்கூடிய ஆணி, அது இரும்பை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். இப்படி நம்மை சுற்றி நிறைய வகையான பொருட்கள் இருக்குது. எல்லார் வீடுகள்லேயும் நாற்காலி இருக்கும், சேர் இருக்கும் இல்லையா? அந்த சேரை எதை பயன்படுத்தியெல்லாம் தயாரிச்சிருப்பாங்க? மரத்தால் செய்யப்பட்ட நாற்காலி இருக்குது. பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட நாற்காலி இருக்குது. இரும்புன்னு சொல்லக்கூடிய உலோகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட நாற்காலிகளும் இருக்குது. அப்போ ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பருப்பொருளை இணைச்சி அவங்க அந்த பொருளை தயாரிக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும். பொருட்கள் அப்படின்னா என்ன? பருப்பொருட்களால் ஆனவற்றை தான் நாம பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கூட விளையாடும் போது சில வகை பொருட்களை உருவாக்கி இருப்பீங்க. எப்படி? களிமண். அப்படிதானே? களிமண் ஒரு வகை பருப்பொருள். அந்த களிமண்ணை வச்சு நம்ம எப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் உருவாக்கலாம் யோசிச்சு பாருங்க. இதுதான் களிமண். நம்ம எல்லாரும் பயன்படுத்தி இருப்போம், விளையாடி இருப்பீங்க. பல வகை பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் இதை பயன்படுத்தி செஞ்சிருப்பீங்க. அப்படிதானே? உங்க பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, உங்கள் வீடு, இன்னும் உங்கள் நண்பர்களோட வீடு, இதில் எல்லாம் நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட, இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பல வகை பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அழகு சாதன பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், குறிப்பாக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அதை வச்சு விளையாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை களிமண்ணை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வீடை கட்ட பயன்படுத்தக்கூடிய செங்கல், அது எதை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க? களிமண்ணை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. இதுதான் செங்கல். இதை நாம களிமண்ணை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறோம். இதே மாதிரி செடிகளை வளர்க்க பயன்படுத்தக்கூடிய பூத்தொட்டி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைக்க பயன்படுத்தக்கூடிய
பானைகள், சட்டிகள் இது எல்லாம் எதை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க? மண்ணை, களிமண்ணை பயன்படுத்தி தான் தயாரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம சூழலில் பல வகையான பொருட்கள் இந்த களிமண்ணை பயன்படுத்தி தயாரிக்கிறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு பொருளை காட்ட போகிறேன். இதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் ரப்பர். இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ரப்பர் மரம்னு ஒரு வகை மரம் இருக்கு. அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பால் அதுதான் இது. இந்த பால் வந்து காஞ்சி போனதுக்கு பிறகு இதே மாதிரி ஆயிடும். இதை பயன்படுத்தி தான் ரப்பரால் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் செய்கிறாங்க. எல்லாரும் உங்களுடைய பாக்ஸில் எரேசர் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த எரேசர் எதனால் செய்யப்பட்டது? ரப்பரால் செய்யப்பட்டது. இது என்ன? அழிப்பான் இல்லையா? எல்லாரும் உங்களுடைய பாக்ஸில் இந்த அழிப்பான் வச்சுருப்பீங்க. தவறாக எழுதுனா அதை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துவீங்க. இது எதால் தயாரிக்கப்பட்டதுன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இந்த ரப்பரை வச்சு தான் இந்த அழிப்பானை தயாரிக்கிறாங்க. இந்த ரப்பரை வச்சு தான் இந்த அழிப்பானை தயாரிக்கிறாங்க. இதே போல் இந்த ரப்பரால் தயாரிக்கப்பட்ட பல வகை பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், அதோட பெயரெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் விளையாடக்கூடிய பந்து, டென்னிஸ் பந்து, இன்னும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பந்தும் இருக்குது, ரப்பரால் செய்யப்பட்ட பந்தும் இருக்குது. வேறு இன்னும் ரப்பரால் செய்யப்பட்ட பொருட்கள்னால், ரோட்டில் செல்லக்கூடிய எல்லா வாகனங்களையும் இருக்கக்கூடிய டயர் எதால் செஞ்சுருக்காங்க? ரப்பரால் தான் செஞ்சுருக்காங்க. பல வகையான விளையாட்டு பொருட்கள், ரப்பரால் செய்யப்பட்ட பல வகை விளையாட்டு பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. இது எல்லாமே ரப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பருப்பொருள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி நம்மளால் எந்த வகையான பொருட்களையும் உருவாக்க முடியும். அப்போது பொருள் அப்படின்னா என்னது? பருப்பொருளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் பொருள். அப்போ ஒரு பொருளை உருவாக்கணும்னா பருப்பொருள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இதே போல் நம்ம இது ரெண்டு வகையான பருப்பொருளை தான் பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஒன்று என்னது? களிமண், இன்னொன்று ரப்பர். இது மட்டும்தான் பருப்பொருளா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம சூழலில் நம்மளை சுற்றி பல வகையான பருப்பொருட்கள் இருக்குது. என்னெல்லாம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். காகிதம், கண்ணாடி, களிமண், ரப்பர், உலோகம், மரம், இப்படி நம்ம சூழலில் பல வகையான பருப்பொருட்கள் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம தினம் தினம் புது வகையான பல வகையான பொருட்களை தயாரிச்சிட்ருக்கோம். இதிலிருந்து பொருள்னா என்னது, பருப்பொருள்னா என்னதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும். சரி, இப்போ நீங்கள் சில வகை பொருட்களை பார்க்க போகிறீங்க. அந்த பொருட்கள் எவற்றால் ஆனவை அப்படிங்கிறத நல்லா யோசித்து சொல்ல போகிறீங்க. ரெடியா? இப்போ நீங்கள் கொஞ்சம் பொருட்களோட படங்களை பார்க்குறீங்க. அது ஒவ்வொன்றையும் நல்லா கவனித்து அந்த பொருட்கள் எவற்றால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லணும். முதல்ல நீங்கள் பார்க்குற படம் என்னது? ஒரு பைப். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படி தானே? தண்ணீரை கொண்டு செல்ல பயன்படக்கூடிய ஒரு பைப். இது எதால் ஆனது யோசிச்சு பாருங்க. இந்த பைப்பு நெகிழி, அதாவது பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்டது. அடுத்ததாக இரண்டாவது ஒரு படம் பார்க்குறீங்க. இந்த படம் ஒரு ஒயர் கூடை அப்படி தானே? எல்லார் வீடுகள்லேயும் இந்த கூடை இருக்கும். இது எதால் தயாரிக்கப்பட்டது? இதுவும் நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்டது. மூன்றாவது படம். மூன்றாவது படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? செங்கல் இல்லையா? இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். செங்கல் எதை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க? களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் செங்கல்.
நான்காவது படத்துல நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு குடுவை. இது எதை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க? பார்த்தாலே தெரியுது, இது ஒரு கண்ணாடி குடுவை இல்லையா? கண்ணாடிய பயன்படுத்தி தான் இத தயாரிச்சிருப்பாங்க. அடுத்த படத்துல நீங்க பாக்குறது ஒரு வண்டி. இதை எதை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க? மரத்தால் தயாரிச்சிருக்காங்க. மரத்தால் செய்யப்பட்ட வண்டி தான் இது. இப்ப நம்ம பாக்குறது ஸ்பூன். எல்லாருமே நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தி இருப்போம் இல்லையா? இது எதால தயாரிக்கப்பட்டது? இது எவர் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை உலோகத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது ஒரு நாற்காலி. இந்த நாற்காலி எதனால் தயாரிக்கப்பட்டது? மரம். இந்த நாற்காலி மரத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரு மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தியை எதை கொண்டு தயாரிச்சிருக்காங்க? மெழுகுவர்த்தியை எப்போதும் மெழுகை பயன்படுத்தி தான் தயாரிப்பாங்க. அப்போ இந்த மெழுகுவர்த்தி மெழுகால் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது ஒரு செருப்பு இல்லையா? இந்த செருப்பு எதை கொண்டு தயாரிக்கப்பட்டது பாருங்க நல்லா. இந்த செருப்பு ரப்பரால் தயாரிக்கப்பட்டது. தோலால் தயாரிக்கப்பட்ட செருப்புகளும் இருக்கு, ஆனால் நாம் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த செருப்பு ரப்பரால் தயாரிக்கப்பட்ட ஒரு செருப்பு. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? செய்தித்தாள். எல்லாரும் செய்தித்தாள் படிப்போம் இல்லையா? இந்த செய்தித்தாள் எதை கொண்டு தயாரிக்கிறாங்க? காகிதம். காகிதத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த செய்தித்தாள். இப்போ பொருள் பருப்பொருள் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சாச்சு. இப்போ நாம் இன்னொரு படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்க. இதை மூன்று பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஆ பகுதி, ஆ பகுதி, ஈ பகுதி இல்லையா? ஆ பகுதியில் என்னெல்லாம் இருக்குது? நெகிழியால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாற்காலி, மரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாற்காலி, தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஷூ. ஆ பகுதியில் என்ன இருக்குது? மரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு பெட்டி, தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு பர்ஸ், நெகிழியால் தயாரிக்கப்பட்ட சில விளையாட்டு பொருட்கள். ஈ பகுதியில் என்ன இருக்குது? தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு பெல்ட், நெகிழியால் தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன வண்டி, மரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு கரண்டி. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆ ஆ இ இந்த மூன்று பகுதியிலையும் ஒரே விதமான பொருளால் தயாரிக்கப்பட்டது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நாம் இணைக்க போகிறோம். ஆ பகுதியில் நாற்காலி இருக்கு. சிகப்பு கலரில் நெகிழியால் தயாரிக்கப்பட்ட நாற்காலி. ஆ பகுதியில் இதே போல் நெகிழியால் தயாரிக்கப்பட்ட வேற என்ன பொருள் இருக்கு? விளையாட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா? அடுத்தபடியா ஈ பகுதி. ஈ பகுதியில் நெகிழியால் தயாரிக்கப்பட்ட என்ன பொருள் இருக்கு? ஒரு சிறு வண்டி. அப்போ
அப்பகுதியில் உள்ள நாற்காலி, ஆ பகுதியில் உள்ள விளையாட்டு பொருட்கள், ஈ பகுதியில் உள்ள வண்டி, இது மூணையும் தான் நாம் இணைக்கணும். அடுத்த படத்துக்கு போயிடுவோம். இரண்டாவது படம் என்ன கொடுத்துருக்காங்க? மரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாற்காலி. அப்போ நாம் இணைக்க போகிறது அனைத்தும் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கணும். ஆ பகுதியில் இருக்கிறது மரத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாற்காலி. ஆ பகுதியில் என்ன இருக்குது மரத்தால் தயாரிக்கப்பட்டது? ஒரு பெட்டி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அடுத்தபடியாக ஈ பகுதியில் என்ன இருக்குது? மரத்தால் செய்த ஒரு கரண்டி இருக்குது. அப்போ நாம் எதையெல்லாம் இணைக்கணும்? ஆ பகுதியில் இருக்கக்கூடிய நாற்காலி, ஆ பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டி, ஈ பகுதியில் இருக்கக்கூடிய கரண்டி, இது மூணையும் தான் நாம் இணைக்கணும். கடைசியாக நம்ம பார்க்குறது என்னது? தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஷூ. அப்போ நாம் மூன்று பகுதியிலையும் தோலால் தயாரிக்கப்பட்ட பொருள் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவைகளை மட்டும் இணைக்க போகிறோம். ஆ பகுதியில் தோலால் தயாரிக்கப்பட்ட ஷூ இருக்குது. ஆ பகுதியில் தோலால் தயாரிக்கப்பட்ட என்ன பொருள் இருக்குது? பர்ஸ் இருக்குது இல்லையா? ஈ பகுதி, ஈ பகுதியில் தோலால் தயாரிக்கப்பட்ட என்ன பொருள் இருக்குது? ஒரு பெல்ட் இருக்குது. அப்போ நாம் இணைக்க வேண்டியது ஆ பகுதியில் உள்ள ஷூ, ஆ பகுதியில் தோலால் தயாரிக்கப்பட்ட பர்ஸ், ஈ பகுதியில் தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு பெல்ட், இது மூணையும் தான் நாம் இணைக்கணும். நீங்களும் சரியாக விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய விடைகளை சரி பார்த்துடலாம். நீங்கள் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ பொருளை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? சரி, நம்ம சூழலில் நிறைய பொருட்கள் இருக்குது. அது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. இப்போ என்னோட கையில இரண்டு பொருட்கள் இருக்கு. இது என்ன? ஒரு பொம்மை இல்லையா? இது என்ன? ஒரு கண்ணாடி டம்ளர். இது இரண்டுமே பொருட்கள் தான். ஆனா இது ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அதுல பயன்படுத்தி இருக்க மூலப்பொருள், அதாவது பருப்பொருளை பொறுத்து அந்த பொருட்களோட பண்புகள் மாறுது. நாம் இப்போ பொருட்களோட பண்புகளை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த பொருள் எப்படி இருக்குது? இந்த பொருள் எப்படி இருக்குது? இந்த பொம்மையை என்னால் அழுத்த முடியும். நான் கீழே தூக்கி போட்டால் கூட இந்த பொம்மைக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் இந்த கண்ணாடி டம்ளரை என்னால் அழுத்தவே முடியாது. அதே சமயத்தில் நான் இதை கீழே தூக்கி போட்டால் என்ன நடக்கும்? உடஞ்சி போயிடும் இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் பல வகையான பண்புகள் இருக்கு. அப்போ நாம் இப்போ பொருட்களோட பண்புகளை பற்றி படிக்க போகிறோம். பொருட்களோட பண்புகளில் முதலாவது, எல்லா பொருளையும் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் பார்க்க முடிஞ்சாதான் நாம் அதை பொருள்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு கண்ணாடி. நீங்கள் நம்புவீங்களா? என் கையில் ஒன்றுமே இல்லை, உங்களால் பார்க்க முடியலை இல்லையா? அப்போ ஒரு பொருளை பார்க்க முடிஞ்சாதான் அதை நீங்கள் பொருள் அப்படின்னு சொல்லி நம்புவீங்க. இப்போ பாருங்க, உங்களால் பொருளை பார்க்க முடியுதா? இப்போ என்னோட கையில் என்ன இருக்குது? கண்ணாடி. ஒரு பொருள்னு சொன்னால் அதை நம்மளால் பார்க்க முடியும். பொருளோட பண்புகளில் மிகவும் முக்கியமானது இதுதான். ஒரு பொருளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்தது, பொருளோட பண்புகளில் ரொம்ப முக்கியமானது, எந்த பொருளையும் நம்மளால் அளவிட முடியும். அளவிட முடியும்னா என்னது? இந்த பொருள் பெருசு, இந்த பொருள் சின்னது, இந்த பொருளை என்னால் தூக்க முடியலை, இது ரொம்ப கனமாக இருக்குது, இந்த பொருளை என்னால் ஈஸியாக தூக்க முடியும், இது ரொம்ப எளிமையானதாக இருக்குது. எடை அதிகமான பொருள், எடை குறைவான பொருள், சதுர வடிவிலான பொருள், வட்ட வடிவிலான பொருள், செவ்வக வடிவிலான பொருள், முக்கோண வடிவிலான பொருள், உயரமான பொருள், குள்ளமான பொருள், இப்படின்னு பொருளோட அளவுகளை வச்சு நம்மளால் ஈஸியாக பொருளை அளவிட முடியும்.
இதே மாதிரி பொருளை நம்மளால உணர முடியும். நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம கையை தடவி பார்த்தா கூட நம்ம முன்னாடி என்ன பொருள் இருக்குன்னு தொட்டு பார்த்து நம்மளால உணர முடியும் இல்லையா. நீங்க வீட்டில் சும்மா இருக்கும்போது உங்க அம்மாவை கூப்பிட்டு நாலு பொருளை உங்க முன்னாடி வைக்க சொல்லிட்டு உங்க கண்ணை கட்டிட்டு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. உங்க அண்ணன் தம்பி தங்கச்சி கூட விளையாடி பாருங்க. உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படி? அந்த பொருளை நம்மளால உணர முடியும். தொட்டு பார்த்து இந்த பொருள் ரொம்ப மென்மையா இருக்கு, அப்ப இது கட்டாயம் இந்த பொருளா தான் இருக்கும். இந்த பொருளை தொட்டு பார்த்த ரொம்ப வளவளப்பா இருக்கே, அப்ப இந்த பொருள் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால தொட்டு பார்த்து உணர்ந்து இந்த பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். பொருளை பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும், அளவிட முடியும், அதே சமயத்துல உணர முடியும். இப்படி பொருட்களை வந்து தொட்டு பார்க்கும்போது சில பொருட்கள் கடினமானதா இருக்கலாம், சில பொருட்கள் ரொம்ப மென்மையானதா இருக்கலாம், சில பொருளை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சொரசொரப்பா இருக்கலாம், சில பொருளை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப வழுவழுப்பா இருக்கலாம், சில பொருள் ரொம்ப கடினமானதாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருளா கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் பொருள் வந்து பல வகையான பண்புகளை தன்னிட்ட கொண்டிருக்கு. நாம ஒரு பொருளை நேர்ல பார்க்கும்போது தான் அந்த பொருளை தொட்டு பார்த்து நாம அது எவ்வகையான பண்புகளை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு பொருள்ல ஒரு பண்பு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்லை. ஒரு பொருள்ல நிறைய பண்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகள் கூட இருக்கலாம். சாஃப்டா இருக்கக்கூடிய பொருள் நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் இருக்கலாம். நெகிழ்வுத்தன்மைனா என்னது? இழுத்தா இழுக்க முடியும். உதாரணத்துக்கு ரப்பர் பேண்ட் இல்லையா, இது ஒரு ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்டை நான் இழுத்தா என்னால் இழுக்க முடியுது இல்லையா. இதே பொருள் மென்மையானதாகவும் இருக்கு, அதே சமயத்தில் நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் இருக்கு. பொருள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு பண்பு தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு பண்பு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு பொருளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்புகள் இருக்கலாம். அது அந்த பொருள் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது. அந்த பொருளை பார்த்து உணர்ந்து பார்த்து தான் நம்மளால அந்த பொருளில் எவ்வகையான பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். பொருட்களில் இருக்கக்கூடிய பண்புகளை பொறுத்து பொருட்களை கடினமான பொருட்கள், மென்மையான பொருட்கள் அப்படின்னும், பளபளப்பான பொருட்கள், மங்கலான பொருட்கள் அப்படின்னும், சொரசொரப்பான பொருட்கள், சொரசொரப்பு இல்லாத பொருட்கள் அப்படின்னும், நெகிழ்வுத்தன்மை உடைய பொருட்கள், நெகிழ்வுத்தன்மை இல்லாத பொருட்கள் அப்படின்னும், அதே சமயத்தில் நீர் புகா பொருட்கள் இப்படின்னும் நிறைய வகைகளில் நாம் பிரிக்கலாம். இதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம். அப்போ இன்னைக்கு நாம் என்னெல்லாம் தெளிவாக படிச்சிருக்கோம், பொருட்கள்னா என்ன, பொருட்களோட பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக படிச்சிருக்கோம். பொருட்கள்னா என்னது? பருப்பொருட்களால் ஆனவற்றை தான் நாம் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பொருளை பார்த்த உடனே அது எவ்வகை பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்மளால் எளிதில் அடையாளம் காண முடியும் இல்லையா. நாம மதிப்பீட்டு பகுதிக்கு போயிடலாம். பொருந்தாததை கண்டுபிடி. ஒவ்வொரு பகுதியிலையும் நாலு நான்கு விடைகள் இருக்கு, அதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் கேள்வி, ஒரு ரூபாய் நாணயம், கொலுசு, டென்னிஸ் பந்து, பூட்டு. முதல் கேள்வி, ஒரு ரூபாய் நாணயம், கொலுசு, டென்னிஸ் பந்து, பூட்டு. இரண்டாவது கேள்வி, செங்கல், மண்பானை, கண்ணாடி, விறகு அடுப்பு. இரண்டாவது கேள்வி, செங்கல், மண்பானை, கண்ணாடி, விறகு அடுப்பு. மூன்றாவது கேள்வி, படகு,
மெழுகுவர்த்தி, பென்சில், கதவு. மூன்றாவது கேள்வி, படகு, மெழுகுவர்த்தி, பென்சில், கதவு. பொருந்தாததை கண்டுபிடி. முதல் கேள்வி, ஒரு ரூபாய் நாணயம், கொலுசு, டென்னிஸ் பந்து, பூட்டு. இதில் ஒரு ரூபாய் நாணயம், கொலுசு, பூட்டு, இது மூன்றும் உலோகத்தால் செய்யப்பட்டவை. இந்த டென்னிஸ் பந்து மட்டும் ரப்பரால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதில் பொருந்தாதது எது? டென்னிஸ் பந்து. டென்னிஸ் பந்து அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இரண்டாவது கேள்வி, செங்கல், மண்பானை, கண்ணாடி, மண் அடுப்பு. இதில் செங்கல், மண்பானை, மண் அடுப்பு, இது எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். கண்ணாடி மட்டும்தான் கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருள். அப்போ இதில் பொருந்தாதது எது? கண்ணாடி. கண்ணாடி என்பது தான் இதற்கான சரியான விடை. மூன்றாவது கேள்வி, படகு, மெழுகுவர்த்தி, பென்சில், கதவு. இதில் படகு, பென்சில், கதவு, இது மூன்றும் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். மெழுகுவர்த்தி மட்டும் மெழுகால் செய்யப்பட்ட ஒரு பொருள். அப்போ இந்த கேள்வியில் பொருந்தாத ஒன்று எது? மெழுகுவர்த்தி. இதற்கான சரியான விடை மெழுகுவர்த்தி. நாம் பொருட்களை பற்றி ரொம்ப தெளிவாக படிச்சிட்டோம். பொருட்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.